உடல் எடையை குறைக்கும் மசாலா பொருட்கள். நவீன வாழ்க்கையில் மனித இனத்தின் பெரும் சவாலாக இருப்பது உடல் எடை குறைப்பும் அதன் மூலம் ஏற்படும் சிரமங்களும் தான். இதில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது பெண்களே. எடை குறைப்பில் உடற்பயிற்சியை விட உணவு முதன்மையாக பங்கு வகிக்கிறது. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் சில மசாலா பொருட்கள் எடை குறைப்புக்கு உதவுகின்றது. லவங்கப்பட்டை. அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை லவங்கப்பட்டை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது பசியை அடக்குகிறது, உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, கொழுப்பை குறைக்கிறது, வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. சோம்பு. பெருஞ்சீரகம் எனப்படும் சோம்பு நார் சத்து நிறைந்தது. இது வைட்டமின்களையும் தாது உப்புக்களையும் உடல் உறிஞ்சுவதற்கு உதவும். உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்பை கரைக்கும். ஒரு ஸ்பூன் சோம்பை தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வைக்கவும். இந்த தண்ணீரை தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக் கழிவுகள் வெளியேறி உடல் எடை குறையும். ஏலக்காய். இனிப்பு மற்றும் தேநீரில் சேர்க்கப்படும் ஏலக்காய் நறுமணத்தை தருவதோடு உடல் எடை குறைப்புக்கு மிகவும் உதவுகிறது. இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து கொழுப்பை குறைக்கும். குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் சேரும் கொழுப்பை குறைக்கிறது. இதில் உள்ள மூலக்கூறுகள் குடலில் உள்ள தீமை செய்யும் பாக்டீரியாக்களை அழிக்கின்றது. மிளகு. மிளகில் காணப்படும் வைட்டமின்கள் ஏசி மற்றும் கே தாதுக்கள் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்களாக உள்ளது. இது இயற்கையான வளர்சிதை மாற்ற ஊக்கியாக செயல்படுகிறது. தேவையற்ற கலோரிகளையும் கொழுப்பையும் எரிக்கும் தன்மையை உடையது. மஞ்சள். மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு எடை குறைப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதிலுள்ள குர்குமின் உடல் எடையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் எடை அதிகரிக்காமலும் தடுக்கிறது. வெந்தயம். நார் சத்து நிறைந்த வெந்தயம் அளவுக்கு அதிகமாகவோ உணவு உண்பதை தடுக்கிறது, வளர்சிதை மாற்றத்தையும் செரிமானத்தையும் அதிகரிக்கிறது. வெந்தயத்தில் உள்ள நீரில் கரையும் தன்மை கொண்ட மூலக்கூறுகள் கொழுப்பு மூலக்கூறுகளையும் அழிக்கும் ஆற்றல் பெற்றவை. இவை தவிர நாம் உபயோகப்படுத்தப்படும் சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி போன்றவற்றிற்கும் உடல் எடையை குறைக்கும் தன்மை உண்டு.